வணக்கம் நண்பர்களே, நம்ம போன வீடியோல எலக்ட்ரோகெமிஸ்ட்ரியோடைய இன்ட்ரோடக்ஷன் பார்த்தோம். எப்படி அதுல ரிடக்ஷன், ஆக்சிடேஷன் அண்ட் ரிடாக்ஸ் ரியாக்ஷன் நமக்கு எலக்ட்ரான்ஸை சப்ளை பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்கிறத பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோல நம்ம எலக்ட்ரோகெமிக்கல் செல்லை எப்படி ஃபார்ம் பண்றதுங்கிறத பத்தி பார்க்கலாம். எலக்ட்ரோகெமிக்கல் செல்லை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு சில இம்பார்ட்டண்டான டெர்மினாலஜிஸ் தெரிஞ்சுக்கணும். அதுல ஃபர்ஸ்ட் எலக்ட்ரோடு. எலக்ட்ரோடுங்கிறது எந்த ஒரு மெட்டீரியல் எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணுதோ அதை எலக்ட்ரோடுன்னு சொல்லலாம். இன்னும் ஈஸியாக சொல்லணும்னா, ஒரு எலக்ட்ரோகெமிக்கல் ரியாக்ஷனில் எந்த ஒரு பொருள் எலக்ட்ரானை கொடுக்கவோ வாங்கவோ அல்லது ரெண்டையுமோ செய்யுமோ அதை எலக்ட்ரோடுன்னு நம்மளால் சொல்ல முடியும். இதை ரெண்டு வகையாக பிரிக்கலாம். ஒன்று ஆனோட், இன்னொன்று கேத்தோடு. எந்த எலக்ட்ரோட் மேலே ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் நடக்குதோ அது ஆனோட்னு சொல்லுவோம். எதுல ரிடக்ஷன் ரியாக்ஷன் நடக்குதோ அதை கேத்தோட்னு சொல்லுவோம். இன்னமும் ஆக்சிடேஷன் ரிடக்ஷனை பத்தி உங்களுக்கு தெரியாம இருந்தா நம்மளோட முன்னாடி வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ அடுத்த முக்கியமான டேர்ம் எலக்ட்ரோலைட். எலக்ட்ரோலைட் அப்படின்னா எந்த ஒரு சொல்யூஷனுக்கு எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ற நேச்சர் இருக்கோ அதை நம்ம எலக்ட்ரோலைட்னு சொல்லலாம். அடுத்தது பொட்டென்ஷியல். இதை எலக்ட்ரோட் பொட்டென்ஷியல்னு சொல்லுவோம். இப்போ எலக்ட்ரோடுக்கு எப்படி நமக்கு இங்க பொட்டென்ஷியல் கிடைக்குது அப்படிங்கிறத சிம்பிளா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணலாம். இதுல ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு விரலை தண்ணியில டிப் பண்றோம்னு நினைச்சுக்கலாம். டிப் பண்ண உடனே என்ன நடக்கும், நம்ம விரல் மேல இந்த வாட்டர் மாலிக்யூல்ஸ் வந்து அப்சார்ப் ஆகி நம்ம விரலை நனைக்கிறதுக்கு ட்ரை பண்ணோம் இல்லையா, வெட் பண்றதுக்கு ட்ரை பண்ணோம். இதே மாதிரி நம்ம ஒரு மெட்டலை அதோட எலக்ட்ரோலைட்ல டிப் பண்ணும்போது இங்க என்ன நடக்கும்னா, இந்த எலக்ட்ரோலைட்ல இருக்கிற அயான்ஸ் இந்த மெட்டல் மேல இருக்கிற அயான்ஸை நனைக்கிறதுக்கு பார்க்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வெட் பண்ண ட்ரை பண்ணும், அப்போ ஒரு டபுள் லேயர் கிரியேட் ஆகும். ஜென்ரலா மெட்டல்ஸ் எலக்ட்ரோ பாசிட்டிவ் கேரக்டர் இருக்கிறதுனால அதோட சர்ஃபேஸ்ல பாசிட்டிவ் சார்ஜஸ் இருக்கும்னு நம்ம இங்க நினைச்சுக்கலாம். இது பாசிட்டிவ் சார்ஜா இருக்கிறதுனால இதோட ஆப்போசிட்டான நெகட்டிவ் சார்ஜ்டு ஸ்பீசிஸ் வந்து சொல்யூஷன்ல இருந்து இது மேல வந்து அப்சார்ப் பண்ண ட்ரை பண்ணும். இப்போ இந்த நெகட்டிவ் சார்ஜ்டு ஸ்பீசிஸ் மேல பாசிட்டிவ் நெகட்டிவ் இது மாதிரி கண்டினியூ ஆகிக்கிட்டே போகும். ஸோ பர்டிகுலரா நம்ம இந்த இடத்த பார்க்கலாம். இப்போ இந்த பாசிட்டிவும் நெகட்டிவும் டைபோல கிரியேட் பண்றதுனால இது நமக்கு போலாரிட்டியை இன்டியூஸ் பண்ணி நமக்கு ஒரு பொட்டென்ஷியலை கொடுக்குது. இதை தான் நம்ம எலக்ட்ரோட் பொட்டென்ஷியல்னு சொல்றோம். ஸோ எலக்ட்ரோட் பொட்டென்ஷியலுங்கிறது ஒரு டிபெண்டன்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ். இது எலக்ட்ரோடுக்கும் ஒரு எலக்ட்ரோடுக்கும் இன்னொரு எலக்ட்ரோடையும் பொறுத்து மாறும். அதே மாதிரி எலக்ட்ரோலைட்டையும் பொறுத்து மாறும். இதை நம்ம ஒரு எலக்ட்ரோட அதோட எலக்ட்ரோலைட்ல டிப் பண்ணி வச்சிருக்கிறத ஹாஃப் செல்னு சொல்லுவோம். அடுத்தது கம்ப்ளீட் செல்னா என்னன்னு பார்க்கலாம். ஒரு எக்ஸாம்பிள், ஜிங்க் மெட்டலை ஜிங்க் சல்ஃபேட் சொல்யூஷன்ல டிப் பண்ணி வச்சிருக்கோம், காப்பர் மெட்டலை காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன்ல வச்சிருக்கோம். இது ரெண்டும் ரெண்டு ஹாஃப் செல். ஸோ இதை நம்ம எக்ஸ்டர்னலா ஒரு ஒயர் வழியா கனெக்ட் பண்ணும் போது நமக்கு ரெண்டு ஹாஃப் செல் கனெக்ட் ஆகி ஒரு கம்ப்ளீட் செல் ஃபுல் செல் செட்டப் கிடைக்குது. இப்போ நம்ம சால்ட் பிரிட்ஜ் இதுல இன்ட்ரடியூஸ் பண்றது மூலமா ஒரு சர்க்கியூட் நமக்கு இங்க க்ளோஸ் ஆகுது, அப்போ எலக்ட்ரிசிட்டி நமக்கு பாஸ் ஆகும். ஸோ இந்த செட்டப்ப தான் நம்ம எலக்ட்ரோகெமிக்கல் செல் அப்படின்னு சொல்றோம். நமக்கு பர்டிகுலரா இந்த ஜிங்க் காப்பர் பேஸ்டு எலக்ட்ரோகெமிக்கல் செல்ல இருந்து 1.1 வோல்ட் அவுட்புட்டா நமக்கு கிடைக்கும். நம்ம கிச்சன்ல இருக்கிற ஐட்டம்ஸை வச்சுக்கிட்டு ஒரு எலக்ட்ரோகெமிக்கல் செல்லை ஃபார்ம் பண்ண முடியுமா? என்ன ஆச்சரியமா இருக்குங்களா? ஆமாங்க, நம்மளால இது பண்ண முடியும், பாசிபிள் தான். இதுக்கு தேவையான பொருள்கள் பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு ஸ்பூன், ஃபுட்டை பேக் பண்றதுக்காக யூஸ் பண்ற அலுமினியம் ஃபாயில், ஒரு டீ கப் அல்லது கிளாஸ் டம்ளர், ரெகுலரா யூஸ் பண்ற உப்பு சால்ட்டு, அப்புறம் கொஞ்சம் ஒயர், இதை வச்சுக்கிட்டு நம்மளால ஒரு எலக்ட்ரோகெமிக்கல் செல்லை ஃபார்ம் பண்ண முடியும். அது எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. முதல்ல நம்ம எலக்ட்ரோட்ஸை பத்தி பார்த்துடுவோம். நமக்கு ரெண்டு எலக்ட்ரோட்ஸ் தேவை. ஒன்று
நம்ம வீட்ல காமனா யூஸ் பண்ற ஃபோர்க் அல்லது ஸ்பூன் எது வேணும்னாலும் நம்ம எடுத்துக்கலாம். இரண்டாவது அலுமினியம் ஃபாயில். இப்போ நம்ம ஃபுட் பேக்கிங் மெட்டீரியலுக்கு காமனா யூஸ் பண்ற அலுமினியம் ஃபாயில். நமக்கு அலுமினியம் டப்பா வருது இப்போ, இல்லனா நம்ம யூஸ் பண்ற சிப்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் பேக்கிங்காக யூஸ் பண்ற அலுமினியம் இருக்கு, அல்லது பால் பவுடர் இந்த டப்பால இருக்கக்கூடிய அலுமினியம் ஃபாயில். சோ இதுல நம்ம எது வேணும்னா எடுத்துக்கலாம். அடுத்தது கண்டக்டர். நம்ம ரெகுலரா நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மெட்டல் வயரை கண்டக்டரா யூஸ் பண்ணலாம், இதை கனெக்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது எலக்ட்ரோலைட் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம். அடுத்தது நமக்கு எலக்ட்ரோலைட் ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஒரு செல் வேணும். நம்ம கிளாஸ் டம்ளர் இல்லைன்னா கிளாஸ் கப் இல்லைனா பேப்பர் கப் எது வேணும்னா நம்ம எடுத்துக்கலாம். இப்ப இந்த கப்ல நம்ம கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கலாம். சோ இதுல நம்ம கொஞ்சம் டேபிள் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு எலக்ட்ரோலைட் ரெடி. இப்போ அடுத்ததா நம்ம ஃபோர்க்கையும் நம்ம அலுமினியம் ஃபாயிலையும் வயர்ல இப்படி கனெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ ரெண்டு எலக்ட்ரோடும் கனெக்டர் வழியா நமக்கு கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ இந்த ரெண்டையும் எடுத்து நம்ம உள்ள வச்சோம்னா நம்மளோட எலக்ட்ரோடிகல் செல் ரெடி. இப்போ இந்த ரெண்டு எலக்ட்ரோடையும் எடுத்து நம்ம எலக்ட்ரோலைட்ல வச்சோம்னா நம்மளோட எலக்ட்ரோ கெமிக்கல் செல் ரெடி. ஸோ இப்போ பாருங்க, ஒரு எலக்ட்ரோடு நம்மளோட ஃபோர்க், இன்னொரு எலக்ட்ரோட் அலுமினியம் ஃபாயில், இந்த ரெண்டையும் கனெக்டர் வழியாக நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். கீழே எலக்ட்ரோலைட் இருக்குது. ஸோ நமக்கு செல் சர்க்கியூட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ இதில் எது ஆனோட ஆக்ட் ஆகும், எது கேத்தோட ஆக்ட் ஆகும் அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு எலக்ட்ரோ கெமிக்கல் செல்லை பண்ணுறது எவ்வளோ ஈஸின்னு பார்த்தீங்களா? இவ்வளோ தாங்க. இது மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை நம்ம சேனலில் பார்க்கணுன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது கமெண்ட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ.